வெல்கம் டு மை சேனல் எஸ்டி டைம் பாஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஸ்பெஷலான நல்ல ஒரு ஃபுட் ஐட்டம் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம வந்து பேபி கார்ன் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதை வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அண்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து கிரேவி வந்து சைட் டிஷ், மெயின் டிஷ் என்ன சப்பாத்தி செய்ய போகிறோம். சப்பாத்தி நார்மல் தான், நம்ம வந்து அந்த கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நார்மல் ஈவினிங் வ்ளாகாகவும் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம வந்து அதில் வந்து குக்கிங் அந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு அதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம பேபி கார்ன் செய்யறது போய் கிச்சனுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பேபி கார்ன் செய்கிறதுக்கு என்ன ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம பேபி கார்னை குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து நம்ம என்ன பண்ணணும், வந்து தண்ணியில் வந்து கொதிக்க வச்சுக்கணும். அப்போ வந்து பேபி கார்னில் இருக்க இன்செக்ட்ஸ் எல்லாமே வந்து செத்து போயிடும். ஸோ வந்து அது வந்து மஷ்ரூம் நம்ம வேக வைக்கிற மாதிரி தான். தண்ணியில் போட்டு கொதிச்சு எடுத்ததுக்கப்புறமா கிரேவிக்கு வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். க்யூப்ஸ் க்யூப்ஸாக பாக்ஸ் பாக்ஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி வந்து அரைச்சி வச்சுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. பேபி கார்னுக்கு வந்து ஒரு வடை சட்டி எடுத்து அதில் வந்து நெய் ஊற்றி, அதுக்கப்புறமா வந்து அந்த நெய் நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து எப்படி வதக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது வந்து எவ்வளோ தூரம் வதக்கணும் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா, இப்போ நம்ம வந்து தக்காளி வந்து பேஸ்ட்டாக வந்து பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் பேஸ்ட் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி அதனால் வந்து நல்லா வதங்கணும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி லைட்டாக கொதி வருது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நல்லா கொதி வரணும், நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா வந்து சுண்டிடுச்சு. ஸோ நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா வதங்கணும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப தேவையான அளவு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கணும். இப்போவும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கான தண்ணியை ஊற்றிக்கலாம். இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் தான் நிறைய டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் மல்லித்தூள் தான் அதிகமாக போடணும். மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு தொக்கு மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா, இப்போ இதில் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கிரேவி மாதிரி கிடச்சிரும். இதில் நம்ம வேக வச்சுருக்க கார்னெல்லாம் போட்டுடலாம். வேக வச்சுருக்க கார்னிலேருந்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கார்னை மட்டும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே கார்னில் நல்லா பரப்பணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடியில் இருக்க மசாலா எல்லாமே கார்னுக்கு மேலே வந்து கார்ன் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா முன்னாடி, அதில் வந்து மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்க அந்த பேஸ்ட்லாம் நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். புதுசாக தண்ணி மிக்ஸ் பண்ணி புதுசாக தண்ணி எடுத்து ஊற்றணும் தேவையில்லை. அந்த தக்காளி பேஸ்டோட இதுலேருந்தே நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம்.
மீதி பார்த்தலன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த மாதிரி, அதுக்கேற்ப உப்பும் மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும், அதுக்கு நான் அப்படியே இருக்கட்டும். நான் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி போட்டு வந்து அரைச்சிக்கோங்க. ஒரு 7-8 முந்திரி கிட்டே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது வந்து தனியாக ஆகிடுச்சு இல்லையா, இப்போ அதை வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முன்னாடி நம்ம முந்திரி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொதிச்சது இல்லையா, அப்போ வந்து குழம்பு கொஞ்சம் சுண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகிடுச்சு பாருங்கள். ரொம்ப தனியாக இல்லாமல் லைட்டாக திக்காகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து கானும் பார்த்திங்கன்னா வெந்திருக்கும். ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு கிரேவி கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ஒன்றும் கொஞ்சம் தான் இருக்குது, அதை முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அது ஊற்றி நல்லா இந்த மாதிரி லைட்டாக சின்ன சின்ன கொதி வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபைனல் டச்சாக கஸ்தூரி மேத்தி இருக்கும் இல்லையா, அதாவது கஸ்தூரி மேத்தினா என்னதுன்னா வெந்தயக்கீரை இருக்கும் இல்லையா, அதோட வந்து காஞ்சதை வந்து கடையில் விற்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். இது வந்து கஸ்தூரி மேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மல் எல்லா கடையிலுமே கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். அது மாதிரி போட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட கிரேவி ரெடிட்டு வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கிரேவி ரெடி. இதை லைட்டாக சின்ன கொதி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட இது ரெடி. ஸோ பாருங்கள் கொதி வந்துருச்சு. ஸோ இதோட நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கிரேவி சுட சுட சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சூப்பராக வந்து இது வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நம்ம கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. சப்பாத்தி வந்து சுட சுட போட்டுட்ருக்காங்க. நான் உங்களுக்கு சாப்பிட்டது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து எதுவுமே மிஸ் பண்ணல, எதுவுமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க உள்ள போகலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சூப்பராக சப்பாத்தி ரெடி பண்ணிச்சு. இதை டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சூடாக இருக்குது. சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆறி போயிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா நான் டேஸ்ட் இருக்கும் பட் ரொம்ப இருக்காது. ஸோ சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம் எல்லாமே சூப்பராக கரெக்டாக இருக்குது. நான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது. நல்லா ஹோட்டல் கிரேவி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி சூப்பராக இருக்குது. இல்லை நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நெய்க்கு பதிலாக பட்டரும் சேர்த்துக்கலாம், அப்போ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கார்ன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கார்னு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. பேபி கார்னில் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா க்யூப் க்யூப்பாக சூப்பராக ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டோன்னா ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு அது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது, எப்படி வந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களும் சூப்பராக இருக்குது, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சப்பாத்தி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த கிரேவி எப்படி வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா, எல்லாமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஸோ பாய் பாய்.